இந்தியாவிலிருந்து வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கத்தாருக்கு வருவதற்கான விமான அட்டவணையை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தை கத்தாரில் தரையிறக்குவதற்கான அனுமதியை அமைச்சகம் இன்னும் வழங்காததால் பயணிகள் யாரும் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய வேண்டாம் என்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் ஏற்கனவே டிக்கெட்டை முன்பதிவு செய்தவர்களுக்கு மிக விரைவில் விமானத்தின் மாற்றப்பட்ட தேதியானது அவர்களின் மின்னஞ்சலில் பகிரப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். கத்தாரிலிருந்து வந்தே பாரத் திட்டத்தின் ஐந்தாவது கட்டத்தின் கீழ் நேற்று 4 விமானங்கள் இந்தியாவுக்கு சென்றன. இதில் முதல் விமானமாக ஏர் இந்தியா விமானத்தின் மூலம் ஒரு குழந்தை உட்பட 176 பயணிகள் கேரள மாநிலம் கொச்சிக்கு சென்றனர். இரண்டாவது விமானமாக இந்திகோ விமானத்தின் மூலம் ஒரு குழந்தை உட்பட 172 பயணிகள் லக்னோவிற்கு சென்றனர். இரண்டாவது விமானமாக இந்திகோ விமானத்தின் மூலம் 2 குழந்தைகள் உட்பட 171 பயணிகள் தமிழக மாநிலமான சென்னைக்கு சென்றனர். நான்காவது மற்றும் நேற்றைய நாளின் கடைசி விமானமாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் மூலம் 174 பயணிகள் ஜெய்ப்பூருக்கு சென்றனர். மற்றும் இந்த விமானங்களையும் சேர்த்து இதுவரை மொத்தமாக வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 161 விமானங்களின் மூலம் இந்தியாவுக்கு சென்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 496 குழந்தைகள் உட்பட 28,978 நபர்கள் என்று இந்தியன் எம்பசி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. சிக்ஷா மற்றும் சிகரெட் போன்ற புகையிலை பழக்கம் உள்ளவர்களுக்கு 7 மடங்கு கூடுதலாக வைரஸ் பாதிக்க வாய்ப்புள்ளதாக லியாபாப் மருத்துவமனையின் மூத்த குடும்பியல் மருத்துவ ஆலோசகரான டாக்டர் முகமது அல் ஒட்டோபி கூறியுள்ளார். மேலும் அதிகமாக மக்கள் கூடும் இடங்களில் சிக்ஷா போன்றவற்றை பயன்படுத்துவதால் அங்கு நிலவும் அதிகப்படியான ஈரப்பதத்தின் காரணத்தினால் வைரஸினால் வெளிப்புறங்களில் அதிக நேரம் உயிர் வாழ முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். எனவே புகையிலை பொருட்கள் அனைத்தையும் மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் வைரஸை பொறுத்தவரை புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 291 ஆகவும் குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 311 ஆகவும் 64 மற்றும் 75 வயது உடைய 2 நபர்கள் இறந்ததாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5 உள்ளது. மேலும் தற்போதைய நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுபவர்களின் மொத்த எண்ணிக்கை 82 ஆகவும் இதுவரை மொத்தமாக வைரஸினால் கத்தாரில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 112,383 ஆகவும் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 109,142 இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 180 உள்ளது. மற்றும் வைரசுக்கு எதிரான பரிசோதனைகளை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 2,930 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதுவரை மொத்தமாக 513,930 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாக கத்தார் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் குறைந்த ஊதியம் வாங்கும் நபர்களால் வங்கி கணக்கை திறக்க முடியாத நிலை நிலவி வருகிறது. இதனால் அவர்களால் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறைகளான கார்ட் பேமெண்ட், நெட் பேங்கிங் போன்ற சேவைகளை உபயோகிக்க முடியாத நிலை நீடித்து வருகிறது. இந்த நிலையை மாற்றுவதற்காக சி வேலட் என்ற நிறுவனம் தனது புதிய செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலியை நமது மொபைலில் பதிவிறக்கம் செய்ய முடியும் என்றும் இவற்றின் மூலம் நம்மளால் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த செயலியின் அக்கௌண்டில் பணத்தை போடுவதற்காக கடைகளில் விற்கப்படும் ரீசார்ஜ் கார்டுகள் அல்லது சி வேலட் பயன்படுத்தும் நண்பர்களிடம் இருந்து பணத்தை மாற்றிக்கொள்ள முடியும் அல்லது நம்முடைய வங்கி கணக்கில் இருந்து நேரடியாக இதில் டெபாசிட் செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட இடங்கள் மற்றும் பல்வேறு வசதிகளை கொண்ட மார்க்கெட்டாக அல் செலிலியா சென்ட்ரல் மார்க்கெட் ஆனது திறக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நவீன மார்க்கெட் ஆனது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்றும் முதல் பிரிவாக ஹோல்சேல் மார்க்கெட் என்று அழைக்கப்படும் மொத்த வியாபாரம் செய்யப்படும் இடமாகவும் இரண்டாவதாக ரீட்டெயில் மார்க்கெட் என்று அழைக்கப்படும் சில்லறை வியாபாரம் செய்யும் இடமாகவும் மூன்றாவதாக அபுகமர் பகுதியில் இயங்கி வந்த சென்ட்ரல் மார்க்கெட் ஆனது இங்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த மூன்றாவது பிரிவில் வழக்கம் போல் துபா பொருட்கள், மசாலா பொருட்கள், பெருச்சம்பழங்கள், அலங்கார செடி வகைகள், தேன் மற்றும் தோட்டக்கலைக்கு தேவையான பொருட்களுடன் பாரம்பரிய பொருட்களும் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். QNB ஸ்டார் லீக்கில் நேற்றைய தினத்தில் நடைபெற்ற 117 போட்டியான அல்கரஃபாக்கும் அல்கோருக்கும் இடையே நடைபெற்ற போட்டியானது 2-2 என்ற கோல் கணக்கில் சமமானது. மேலும் நேற்றைய தினத்தின் 2 போட்டி மற்றும் தொடரின் 118 போட்டியாக நடந்த அல் சகானியாவுக்கும் கத்தார் எஸ்ஐக்கும் இடையே நடைபெற்ற போட்டியானது 0-0 என்ற கோல் கணக்கில் சமமானது. இன்றைய போட்டியை பொறுத்தவரை தொடரின் 119 போட்டியாக உம்சலாலுக்கும் அல்லகைலுக்கும் அல்ஜனாப் மைதானத்தில் தற்போது போட்டி நடைபெற்று வருகிறது. மேலும் இன்றைய தினத்தின் 2 போட்டி மற்றும் தொடரின் 120 போட்டியான அல்சாதுக்கும் அல்துகைலுக்கும் இடையிலான போட்டி அல்சாத் மைதானத்தில் மாலை 6:45 மணிக்கு தொடங்குகிறது. மேலும் புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரை தற்போதைய நிலையில் அல்துகைல் தொடர்ந்து 46 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் அல்ரியா 45 புள்ளிகளுடன் 2 இடத்திலும் அல்சாத் மற்றும் அல்கரஃபா முறையே 3 மற்றும் 4 இடத்திலும் உள்ளனர். இது போ
போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கல்ஃப் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.